ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்டோஸ் 11 கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போதுன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ விண்டோஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்கிரேட் நம்மளுக்கு கிடைக்குமா? நீங்க ஆல்ரெடி விண்டோஸ் 10 OS யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல 8 யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல 7 யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சோ உங்களோட பிசி வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஃப்ரீயா அப்கிரேட் பண்ண முடியுமா முடியாது, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விண்டோஸ் 11 ஃப்ரீ அப்கிரேட பத்தி மூணு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னோட பிசி ஃப்ரீ அப்கிரேடுக்கு அவைலபிளா இல்லையா, அதுக்கப்புறம் ஏன் என்னோட பிசிய விண்டோஸ் 11 ஃப்ரீ அப்கிரேட் பண்ண முடியல, அதுக்கு என்ன ரீசன் அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஃப்ரீ அப்கிரேட் நம்மளோட சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இல்ல அப்படின்னா டிபிஎம் வந்து எப்படி எனேபிள் பண்றது? டிபிஎம்னா ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல். ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். விண்டோஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு செட் பண்ணிருக்காங்க. சோ கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் ஓகே, டைரக்ட் எக்ஸ் 12 இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் டிபிஎம் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், 2.0. இந்த டிபிஎம் நம்ம பயாஸ் மூலமா எனேபிள் பண்ணோம். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வெரிஃபை பண்ணலாம் சிஸ்டம்ல. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஃப்ரீ 11 அப்கிரேட்க்கு ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு. இந்த டிபிஎம் எனேபிள் பண்ணா நம்மளுக்கு விண்டோஸ் 11 ஃப்ரீ அப்கிரேட் வந்துருமா அப்படின்னா கிடையாது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு AMD மதர் போர்ட், ஒரு இன்டெல் மதர் போர்ட், அப்புறம் ரீசெண்டா வந்திருக்கிற இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரீசெண்டா 1 year old MI லேப்டாப். இந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே எனேபிள் ஆயிருக்கு. பழைய வந்து மதர் போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா எனேபிள் பண்ற மாதிரி இருக்கு, பட் ரீசெண்டா வந்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனேபிள் பண்ணிருக்கு. சோ அதையும் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்ட போறேன். ஓகே, இப்ப நம்ம 1 by 1 போயிடலாம். ஃபர்ஸ்ட் AMDல நம்ம செக் பண்ணிடுவோம். சோ இந்த டூலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த டூல் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். பிசி ஹெல்த் செக் ஆப்னு வந்து பாத்தீங்கன்னா அதோட நேம் இருக்கும். இப்ப இதை மைக்ரோசாஃப்டோட அபிஷியல் வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீ மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க 1 year old. சோ செக் நோ கொடுக்குறேன். This PC can't run Windows 11 வந்துச்சு. While this PC doesn't meet the system requirements to run Windows 11. So, இப்படி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா TPM எனேபிள் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். So, TPM எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க விண்டோஸ்ல ரன் கமெண்ட் போயிடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா TPM.msc அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா கம்பேட்டபிள் டிபிஎம் கேனாட் பி ஃபவுண்ட்னு வருது. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதர் போர்ட்ல இருக்கு. டிபிஎம்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு சிப்பு மாதிரி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்ட்ல சிப் மாதிரி இருக்கும். அந்த டிபிஎம்ஓட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் ஸ்கீலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா அந்த சிப்போட வேலை. சோ அது வந்து பாத்தீங்கன்னா சில மதர் போர்ட் ரீசெண்டா வந்து மதர் போர்ட்ல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டிபிஎம் பை டிஃபால்ட்டாவே இருக்கு. 2016 அப்புறம் அந்த மதர் போர்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த டிபிஎம் இருந்ததுன்னா விண்டோஸ் ஃப்ரீ அப்கிரேட் கிடைக்குமானா? கிடைக்காது. ஐ மீன் சில சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. சோ அது எப்படின்னு பாத்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம்ல இப்போ டிபிஎம் உள்ள இருக்கு, பட் எனேபிள் பண்ணல 1.2 or later. பட் நம்ம விண்டோஸ் 11 ஃப்ரீ அப்கிரேட்க்கு 2.0 தேவை. சரி, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட் மோட்ல ஓபன் பண்ணிட்டு பயாஸ் செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ட்ரபுள் ஷூட் மோட்ல பயாஸ் செட்டிங்ஸ் ஓபன் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விண்டோ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்களா, கிளிக் பண்ணுங்க. அண்ட் பவர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பவர் பட்டன் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து கீபோர்டில் ஷிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கீ பார்த்தீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்ணணும். ஷிஃப்ட் பிளஸ் ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட் மோட் போவோம். என்னோட பயாஸ் செட்டிங்ஸ்லாம் நான் பார்க்கலாம். ட்ரபுள் ஷூட் மோட் வந்துருச்சு. அண்ட் இதில் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UEFI ஃபர்மர் செட்டிங்ஸ் இதெல்லாம் கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் பண்ணணும். சூப்பர், ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன எனேபிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது AMD மதர் போர்ட். ஸோ டிபிஎம் எனேபிள் பண்ணணும். இதில் வந்து என்ன நேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FTPM இருக்கும் AMD மதர் போர்டில். இன்டெல் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்னே இருக்கும். ஸோ மதர் போர்ட் செட்டிங்ஸ் போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, நீங்கள் இன்டெல் மதர் போர்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சேம் தான், செக்யூரிட்டியில் தான் இருக்கும். ஸோ ட்ரஸ்டட் கம்ப்யூட்டிங். ஸோ இது வந்து செக்யூரிட்டி டிவைஸ் சப்போர்ட் வந்து டிசேபிள் இருக்கு, நம்ம இதை எனேபிள் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க வந்து AMD CPU FTPM இருக்கு பாருங்க. நான் சொன்ன பாத்தீங்கன்னா FTPM ஆஃப் போர்ட் LPC TPM இதை எனேபிள் பண்ணிடாதீங்க. AMD CPU FTPM இதான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் அவ்வளோதான். இப்போ நம்ம சேவ் பண்ணணும். பேக் போறேன், சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்றேன். சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீபூட், நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அது இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ எஸ் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. விண்டோஸ் ரன் கமாண்ட்ல TPM.msc கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்க TPM எனேபிள் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து நாட் கம்பேட்டபிள் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் TPM இஸ் ரெடி ஃபார் யூஸ். மேனுஃபேக்சர் நேம் AMD, AMD சிஸ்டம் நான் சொன்னேன் உங்ககிட்ட. அண்ட் ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0. ஸோ அந்த 2.0 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ விண்டோஸ் அப்கிரேடுக்கு எலிஜிபிள் நினைக்கிறேன். இப்போ அதையும் வெரிஃபை பண்ணிடுவோம். மினிமைஸ் பண்ணிக்கலாம்.
அந்த பிசி ஹெல்த் செக் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அதை இப்போ ஓபன் பண்ணணும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ செக் நவ் கொடுக்குறேன். சூப்பர், பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு, இந்த வாட்டி பாசிட்டிவ் இருக்கு. கிரேட் நியூஸ், திஸ் பிசி மீன்ஸ் ஆல் தி சிஸ்டம் ரெக்கமெண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ் 11. சம்டைம்ஸ் வந்து டைரக்ட் எக்ஸ் 12 கூட இருக்கணும்னு சொல்லும், சோ இருந்தா அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் சினாரியோ பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சினாரியோ காட்டுறேன். இப்போ இன்டெல் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிட்டு அதுல என்ன வருது அப்படின்னு பாத்திரலாம். டிபிஎம் எனேபிள் பண்ணா நம்மளுக்கு எலிஜிபிள் வருதா இல்லையான்னு பாக்கலாம். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசி ஹெல்த் செக் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஓபன் ஆயிடுச்சு. சோ செக் நவ் கொடுக்குறேன். திஸ் பிசி கான்ட்ரன் விண்டோஸ் 11 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபிஎம் எனேபிள் ஆயிருக்கான்னு பாத்துருவோம். tpm.msc டைப் பண்ணினாலே வந்துடும், இல்ல ரன் கமாண்ட்லயே கொடுக்கலாம். சோ ஓபன் பண்றேன். கம்பேட்டபிள் டிபிஎம் கேனாட் பி ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சு, பட் டிபிஎமோட அந்த சிப் இருக்கு. டிபிஎம் எனேபிள் பண்ணிருப்போம். திருப்பி அங்கேயும் நிறைய தான் சேம் தான். ட்ரபிள் ஷூட் மோடு போயிட்டு பயா செட்டிங்ஸ் ஓபன் பண்ணோம். விண்டோஸ் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்றேன். அண்ட் பவர் பட்டன் ரீஸ்டார்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும் ட்ரபிள் ஷூட் மோட்ல. சூப்பர், ட்ரபிள் ஷூட் மோட் வந்துச்சு. ட்ரபிள் ஷூட் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ், இதுல UEFI ஃபர்மர் செட்டிங்ஸ் என்டர் பண்றேன். ரீஸ்டார்ட் பயோ செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு இன்டெல் மதர் போர்டில். அண்ட் இப்போ வந்து செக்யூரிட்டி வரணும். இங்க பாருங்க செக்யூரிட்டி இருக்கு. ஸோ செக்யூரிட்டி வரேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டட் கம்ப்யூட்டிங், செக்யூரிட்டியில ட்ரஸ்டட் கம்ப்யூட்டிங், இதுல செக்யூரிட்டி டிவைஸ் சப்போர்ட் என்டர் பண்ணுறேன். எனேபிள் பண்ணணும், அவ்வளோதான். எனேபிள் ஆகிடுச்சு. தென் F10 ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கான்ஃபிகரேஷன் அண்ட் ரீசெட். ஸோ எஸ் கொடுக்குறேன். என்ஷூர் பண்ணிக்கோங்க எனேபிள் இருக்குது. செக்யூரிட்டியில் டிபிஎம் கம்ப்யூட்டிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிவைஸ் சப்போர்ட். ஸோ எனேபிள் பண்ணியாச்சு. எஸ் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிவிடுவோம் டிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ரன் கமாண்டில் tpm.msc ஓகே கொடுக்குறேன். பாருங்க இப்போ டிபிஎம் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ INTC இருக்கு, அப்படின்னா இன்டெல்னு அர்த்தம், மேனுஃபேக்சர் நேம். ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎம் இஸ் ரெடி ஃபார் யூஸ். அண்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2.0 இருக்கு. ஓகே, இப்போ அந்த பிசி ஹெல்த் செக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப் மூலமா செக் பண்ணி பார்ப்போம். டபுள் கிளிக் பண்றேன். செக் நவ் கொடுக்குறேன். ஈவன் தோ டிபிஎம் எனேபிள் பண்ண பிறகு இந்த விண்டோஸ் பிசி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்கிரேடுக்கு எலிஜிபிள் இல்லை. வைல் திஸ் பிசி டசன்ட் மீட் த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் டு ரன் விண்டோஸ் 11. இந்த மெசேஜ் வந்ததுனா நீங்க கன்ஃபியூஷனே ஆக வேணாம், அதுக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ஸோ ஏன் இது எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடுவோம். மைக்ரோசாஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, விண்டோஸ் 11 சப்போர்ட்டட் இன்டெல் ப்ராசஸர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 சப்போர்ட்டட் AMD ப்ராசஸர். ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசியில சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ல நம்மளோட ப்ராசஸரோட நேமை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இதை ஓபன் பண்ணுங்க. ஸோ இதில் நம்ம ப்ராசஸர் நேம் என்னது 6820 i7 6820 6 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து சிக்ஸ்த் ஜென்ரேஷன். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் கண்ட்ரோல் எஃப் போட்டு சர்ச் பண்ணலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. 6820 போட்டேன், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸரே இல்லை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 8th ஜென்ரேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கு. இந்த விண்டோஸ் 11 நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது, இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இந்த விண்டோஸ் 11 ஃப்ரீ அப்கிரேடுக்கு எலிஜிபிளாக இல்லையா, அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். சரி பாருங்க, முக்காவாசி 8th ஜென்ரேஷன்ல தான் இருக்கு. 8th ஸ்டார்ட் ஆக பாருங்க, 7 கூட கிடையாது. 8, 9 இருக்கு, 10 இருக்கு, 11 இருக்கு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா AMDயோட லிஸ்ட் இதுல இருக்கு. இப்போ நம்ம அந்த AMDயும் வெரிஃபை பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ப்ராசஸர் நேம் செக் பண்றேன் எலிஜிபிளா இல்லையான்ட்டு. ஸோ அதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா 3960. ஸோ 3960 இதுல இருக்கு. AMD யூசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சினாரியோ செக் பண்ணிடலாம். ஸோ இன்டெலோட இன்னொரு மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கு, அதுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் இந்த ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ரீசன் மீன்ஸ் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, 1 இயர் ஓல்டு வந்து லேப்டாப் அது. ஸோ அதில் வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ லேப்டாப், 1 இயர் ஓல்டுன்னு இருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி ஹெல்த் செக்அப் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செக் நவ் கொடுக்கணும். திஸ் பிசி கேன் ரன் விண்டோஸ் 11 வருது பாருங்க. ரன் கமாண்ட் ஓபன் பண்ணுங்க, அதுல tpm.msc. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கொடுக்குறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிபிஎம் வந்து எனேபிள் ஆயிருக்கு. திஸ் டிபிஎம் இஸ் ரெடி ஃபார் யூஸ் இருக்கு. சோ ஸ்பெசிபிக் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2.0. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சைட்ல சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சர் நேம் வந்து INTC இருக்கு. INTC மீன்ஸ் இன்டெல், இல்ல AMDன்னு வச்சுக்கோங்களேன், AMDன்னு இருக்கும். இன்கேஸ் இந்த டிபிஎம் எனேபிள் ஆகல அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன், அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. கம்ப்யூட்டர் வந்து ட்ரபிள் ஷூட் மோடுக்கு எடுத்துன்னு வந்துட்டு அதில் பயாஸ் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இது பை டிஃபால்ட்டாகவே எனேபிள் ஆயிருக்கு. ஸோ ப்ராசஸர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா i7
டென்த் ஜென்ரேஷன்ல இருக்கு, 10510U. ஸோ இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வெரிஃபை பண்ணணும். விண்டோஸ் 11 சப்போர்ட்டட் இன்டெல் ப்ராசஸர்னு இருக்கு. ஸோ இதுல நம்ம சர்ச் பண்ணுவோம், அந்த நேம் 10510 இருந்துச்சு, 10510. ஸோ பாத்தீங்கன்னா இருக்கு, ஆக்சுவலி யூன்னு இருந்துச்சு, யூவும் போட்டேன் பாருங்க, 10510U. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மூணு சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வெரிஃபை பண்ணிருக்கோம். டிபிஎம் எனேபிள் பண்ணிட்டு விண்டோஸ் 11 வந்து செக் பண்றது, டிபிஎம் எனேபிள் பண்ணாம விண்டோஸ் 11 செக் பண்றது, பிளஸ் ஓல்டு சிஸ்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தோம். அண்ட் இப்போ விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னா கிடையாது, இன்ஸ்டால் பண்ணலாம், பட் இந்த ஃப்ரீ அப்கிரேடுக்கு எலிஜிபிளா இல்லையா அதுதான் மேட்டர். டேரக்டா நமக்கு ஃப்ரீ அப்கிரேட் கிடைக்குது அப்படின்னா தனியா வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல, இல்லை தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் கிராக்கட் வெர்ஷன் எதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்ரீ அப்கிரேட் நம்ம எலிஜிபிளா இருந்தால் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் உங்க பிசி இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி பாருங்க, அண்ட் அந்த லிஸ்ட்லையும் செக் பண்ணி பாருங்க உங்க ப்ராசஸ் நேம் வந்து லிஸ்ட் ஆகுதா இல்லையா, இன்டெலா இருக்கட்டும் இல்லை இஎம்டியா இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். உங்களோட கமெண்ட்டுக்கு இன்கேஸ் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா லைவ் வரும்போது கேளுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.